சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் திடீர் தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் இருந்து நாசமாகின நீண்ட நேரம் போராடி தீ அணைக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராமங்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் இன்று அதிகாலை பள்ளியினுள் உள்ள தலைமை ஆசிரியர் அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ மளமளவென இருந்ததை பார்த்த அக்கம்பகத்தினர் உடனடியாக சூளகிரி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதிகாலையில் நடந்த இந்த விபத்தால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு முடிகள் வெளியாகிய நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தலைமை ஆசிரியரின் அறையில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் அறையினுள் புகுந்து உள்ளே இருக்கும் முக்கிய ஆவணங்களுக்கு தீ வைத்திருக்கலாம் என்றும் இதனால் இந்த தீ விபத்தை மர்ம நபர்கள் திட்டமிட்டு செய்தனரா என்பது குறித்து சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்தே கவுடு அளித்த புகாரின் அடிப்படையில் சூளகிரி போலீசார் இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிகாலையில் நடந்த இந்த தீ விபத்து மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க